திருச்சிற்றம்பலம். நாம் நேற்று செல்வர் சிவபுரத்தின் உளார் இதை பற்றி நாம் சிந்தித்தோம். செல்வர் சிவபுரம்னா நம்ம திருக்கோயில்கள் தான், சிவன் உரையிற இடம் தான் சிவபுரம். அதனால் ஒவ்வொரு சிவபுரம் சிவன் கோயிலில் பார்த்துன்னு வர்றாரு. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு திருவேற்காடு வந்தார், அதுக்கடுத்து நம்ம சென்னையில் இருக்க கோயில்கள் சொல்கிறேன், திருவேற்காடு வந்தார், அதுக்கடுத்து திருவலிதாயம் வந்தார், அடுத்ததாக திருவொற்றியூர் போகிறார். திருவொற்றியூர் பெருமையை நம்ம இப்போ பார்ப்போம். பிரளய காலத்தில் வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தை என்ன பண்ணுறாரு இறைவன், விலக செஞ்சிட்டாராம். இப்போ ஆற்றுல தண்ணி போகும்போது, ஒரு காலத்தில் முனிவர்கள்லாம் போகும்போது அந்த தண்ணி விலகும், விலகிட்டு அவங்களுக்கு வழி விட்டுரும். அதே மாதிரி பிரளய காலத்தில் இந்த ஒற்றியூரை விலகி போக வச்சிட்டாராம், அதனால தான் இது ஒற்றியூர்னு பேர் வந்தது. பிரளய காலத்தில் அந்த பிரளயம் வந்து சூடாதபடி காத்தார், அவர் தான் இந்த ஒற்றியூர்னு பேர் வந்தது. இந்த இறைவன் எப்படி இருப்பார்னா, புற்றிடம் கொண்ட ஈஸ்வரர். இவர் மண்ணால் தான், இது வந்து சுயம்புவ மண்ணாலானது. இதை வருஷத்துக்கு 3 நாள் மட்டும் நம்ம பார்க்க முடியும் சுயம்புவா, மற்ற நாள் நம்மளை தங்கத்தில் கவசம் சாத்தி அப்படியே மேலே வச்சுருவாங்க. கைலாய மாரியம் மலை மாதிரி மேலே சென்டராக ஒன்று, அடுத்து கொஞ்சம் சின்னதாக, இந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக, அப்படி தங்க கவசம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னையிலேருந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அன்றைக்கி போய் பார்க்கலாம். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அது மேலே புணுகு சாத்திருப்பாங்க. இந்த 1 வருஷத்துக்கு வரைக்கும் தேவையான புணுக அந்த மண் மேலே சாத்திடுவாங்க. சாத்திடும்போது மண் விரிசல் இல்லாத இருக்கும் அந்த ஷேப். 1300 வருஷம் இவர் கதைக்கு சொல்லும்போது, நம்ம திருஞான சம்பந்தரை சொல்லும்போது, திருஞான சம்பந்தர் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருந்திருக்குல்ல, பிரளய காலத்திலிருந்தே இருக்குல்ல, அதனால் அந்த மண் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு புணுகு சாத்திடுவாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது மேலே இருக்க பழைய புணுகெல்லாம் எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டுருவாங்க, போட்டு எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க. 10 ரூபா தான், ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த புணுகை எடுத்துக்கின்னு நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு, நம்ம ஒரு வேலையாக முக்கியமான ஒரு வேலையாக போகிறோன்னும் போது அந்த புணுகை தொட்டு நெத்தியில் வச்சுன்னு போனோம்னா அந்த வேலை கட்டாய சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கே தான் அந்த புணுகு வாங்குறதுக்கே நிறைய ஜனம் நிற்கும், க்யூ இருக்கும். மற்றதை விட புணுகு வாங்குறதுக்கு க்யூ ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அதை அனுபவிச்சிட்டாங்க, போன வருஷம் அனுபவித்தவங்க இந்த வருஷம் வந்தால் கட்டாயம் நம்ம அந்த புணுகை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அது யார் மேலே, சிவன் மேலே பட்ட புணுகு அது. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. புது புணுகு எடுத்து அந்த சிவனுக்கு சாத்துவாங்க. அந்த 3வது நாள் முடிஞ்ச உடனே புது புணுகு சிவனுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் கவசம் வச்சுருவாங்க. அந்த கவசம் 1 வருஷம் கழித்து தான் எடுப்பாங்க, அது வரைக்கும் அப்படியே இருக்கும். புணுகுலையே இருக்கிறதால அந்த இறைவன் நல்ல வாசனை எப்போ இருந்துனே இருக்கும், அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வாசனை தெரியும். அவர் முன்னாடி நின்று நம்ம நமச்சிவாயம் பதிகம் பாடும்போது அந்த கோயில் அர்ச்சகர் நமக்கு கொஞ்சம் உதவுவாங்க. எப்படின்னா, அந்த பாட்டு பாடி முடிகிற வரைக்கும் கம்மன் இருப்பாங்க, முடிகிற நேரத்தில் தான் போய் ஆர்த்தி காட்டுவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது நீங்கள் ஒரு பதிகம் பாடுறீங்கன்னா அந்த பதிகத்துக்கு அவங்க ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பதிகத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காரு, திருநாகரசர் பதிகம் பாடியிருக்காரு, சுந்தரர் பாடியிருக்காரு. அதனால் அந்த பதிகத்தை கேட்டு கேட்டு அந்த இறைவனுக்கு அவர் அவங்க என்ன பண்ணுறாரு, அந்த அர்ச்சகர் மனசுலேயும் புகுந்து இவர் பதிகம் பாட்டோம், அது வரைக்கும் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டாந்துடுறார். இதே இந்த கோயிலை நீங்கள் ரியலாக பார்க்கலாம். அங்கே நின்று ஒரு நமச்சிவாயம் பதிகம் பாடுறதுக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகும். அந்த 7 நிமிஷம் வேறு வேலை இல்லாத அவரை அவர் மனசில் புகுந்து நீங்கள் எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு பதிகம் பாடி முடித்தோடனே அவர் ஆர்த்தி கொடுப்பார். அந்த ஆர்த்தி எடுத்துனா நம்ம கண்ணில் ஊற்றி நமக்கு வந்து இறைவனே நம்மக்கிட்ட வந்துட்ட மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் நமக்கு வந்துடும். அப்படி அவரை பார்த்துட்டு அந்த ஆர்த்தி பார்த்துட்டு அப்படியே கோயிலிருந்து உள்பிரகாரம் சுற்றி வரலாம். உள்பிரகாரம் சுற்றும்போது கலிய நாயனார் இது இருக்கும், 63 நாயன்மார்களில் ஒருத்தர், அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும். அதையும் பார்த்துட்டு அப்படியே கோயில் சுற்றி வரும். சுற்றி வரும்போது என்னென்னா, வட்டப்பாறை அம்மன் இருக்கும், அந்த அம்மன் இருக்கும். அந்த அம்மனை பார்த்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு வட்டப்பாறை அம்மனை பார்த்துட்டு அப்படியே கோயிலை ஒரு சுற்றிட்டு வந்தோம்னா திரும்ப வந்து புற்றீஸ்வரர் சன்னதிக்கிட்ட நிற்போம். அந்த சன்னதியிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா வரும்போது இடது பக்கத்தில் நடராஜர் இருப்பார். நடராஜர்கிட்ட நின்று பாருங்கள், அது ஒரு மேடை மாதிரி இருக்கும், ஏறலாம். நம்ம ஈஸியாக ஏறி ஒரு 4-5 படிக்கிட்டு இருக்கோம், 5 படி ஏறி நடராஜர்கிட்ட நின்று அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடுங்க. அவர்கிட்ட நின்று, தோடுடைய செவியன் விடை ஏறி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பீசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொன்னார்ல திருஞான சம்பந்தன், அவர் தான் நடராஜ பெருமானை பாருங்கள். அங்கே அவர் அழகாக இருப்பார். அவரை பார்த்துட்டு
அப்படியே கோயிலை சுற்றிவாங்க. சுற்றி வரும்போது கோயில் சுற்றும்போது கோயிலுக்கு பின்னாடி கௌடல்யேஸ்வரர் இருப்பார். அவருக்கு தனி சன்னதி உண்டு. சிவன் நீங்கள் புற்றீஸ்வரராக பார்த்தீங்க, சிவனை உருவமாக பார்க்கணுன்னா கௌடல்யேஸ்வரர் பாருங்கள். சின்ன சன்னதி தான், அழகாக தனியாக உட்காந்துருப்பார். கௌடல்யேஸ்வரர்கிட்ட நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே கேட்கலனாலும் அவர்கிட்ட நின்னாலே அவர் உங்களுக்கு என்ன வேண்டுறதை கொடுத்துடுவார். கௌடல்யேஸ்வரர் சன்னதி ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே அர்ச்சகர் இருப்பார், உங்களுக்கு விருப்பப்பட்ட அர்ச்சனை பண்ணலாம். அந்த கௌடல்யேஸ்வரரை பார்த்துட்டு அவரை சுத்திட்டு அப்படியே வரும்போது என்ன ஆகுன்னா, ஒரு மரத்துக்கீழே வந்து சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம் இருக்கும், ஆகாயம் பார்த்த சிவலிங்கமாக இருக்கும். ஏன்னா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே மூணா அதுக்கு ஒத்தே வரலையும் அவர், அதனால் அப்படியே விட்டாங்க. ஆகாயம் பார்த்த சிவலிங்கம் இருக்கும், அங்கே அண்ணாமலையார் இருக்கிற மாதிரி அது ஒரு இடம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரும்போது நிறைய சிவலிங்கங்கள்லாம் இருக்கும். அது முடித்தா தியாகேஸ்வரர் சன்னதி இருக்கும். தியாகேஸ்வரர் சன்னதி உள்ளே போங்க. தியாகேஸ்வரர் சிவலிங்கமாக அழகாக இருப்பார், அவரை பாருங்கள். அவர்கிட்ட நின்று பாட்டு பாடுங்க, அம்மையே அப்பா ஒப்பில்லாமணி அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மனசுக்கு தோணுதோ அதை பாடுங்க. இடது பக்கத்தில் பர்வதவர்த்தினி ராமநாத சுவாமி இருப்பார், அவரை பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கோயில் உள்ளே வாங்க. நல்ல அழகான பிரகாரம், அப்படியே உள் பக்கம் வரமா இந்த பக்கம் வந்து சுப்பிரமணியர் இருப்பார், விநாயகர் இருப்பார், எல்லோரையும் வள்ளி தேவன் இருக்கும், நடராஜர் சன்னதி அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா, வெளியே வந்தோடனே பைரவர் சன்னதி இருக்கும். பைரவர் தனி சன்னதி, அந்த பைரவர் சன்னதியை பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது வடிவுடையம்மன் இருக்கும். வடிவுடையம்மனை பார்க்கலாம், உள்ளே போங்க. வடிவுடையம்மனை பார்க்கலாம். பார்த்தா வடிவுடையம்மனுக்கு தனியாக டிக்கெட் இருக்குது, 25 ரூபா டிக்கெட் வாங்கி போயிட்டிங்கன்னா குங்குமத்தோடு கொடுத்துருவாங்க. உள்ளே போயிட்டு அழகாக இறைவன்கிட்ட நின்று பார்க்கலாம், ஒரு 3 அடி தூரத்தில் நின்று பார்க்கலாம். அந்தளவு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வடிவுடையம்மனை பார்க்கணும். வடிவு உடைய அம்மன், அதாவது அழகுன்னு சொல்கிறாங்கல்ல, அழகான அம்மன். பார்த்தா அதை நீங்கள் பார்த்து ரசிக்கணும், ரசிக்கும்போது நல்லா புரியும். வடிவு உடைய அம்மன், அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வள்ளலார் சுவாமி அவர் மேலே ரொம்ப பிரியம். வள்ளலார் வந்து 7 வயல்ஸ் சொல்லுவாங்க, 7 கிணறு, 7 கிணறுகிட்ட இருந்தார் வள்ளலார். அவர் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் போயிட்டு வடிவுடைய அம்மனை பார்ப்பார். பார்த்துட்டு வடிவுடைய அம்மன் மேலே நல்லா பாட்டு பாடுவார். பாடிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டார். ஒரு நாள் அவங்க அண்ணி என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலையாக அவங்க சீக்கிரம் வெளியூர் போயிடுறாங்க, மறுநாள் தான் வருவார். ஆனால் இது இவருக்கு தெரியாது. ஆனாலும் பரவாயில்ல, வீட்டு திண்ணையில் இவர் படுத்துட்டார். ஆனால் இவர் சாப்பிடல. இது யாருக்கு தெரியுது, அந்த அம்பாளுக்கு தெரியுது. யார், வடிவுடைய அம்மனுக்கு. என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அம்மனுக்கு நைட்டில் இது கொடுப்பாங்களே, பிரசாதம் கொடுப்பாங்க, நெய்வேத்தியம் கொடுப்பாங்களே, அந்த நெய்வேத்தியம் பொங்கல் கொடுத்தாங்க. அதை ஒரு வாழில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டு இவர்கிட்ட வரும்போது என்ன வர்றாங்க, அவங்க அண்ணி மாதிரி வராங்க. வடிவுடைய அம்மனே அண்ணி மாதிரி கோலத்தில் வராங்க, வந்து தப்பா தம்பி எழுந்துரு இதை சாப்பிடுன்றாங்க. இவங்க எங்கேயும் வெளியூர் போனாங்களே, எப்படி அதுக்குள்ளே வந்துட்டாங்களா, வர லேட் ஆகணும் தானே சொன்னாங்க, எப்படி வந்துட்டாங்களா, சரி அப்படின்னு எழுந்து அதை சாப்பிட்டு அந்த இலையை அந்த ஓரம் வச்சிடுறாரு. ஏன்னா இலையில் சாப்பிட்ட பொங்கல் எடுத்து ஓரம் வச்சுட்டு இவர் படுத்து தூங்கிடுறார். காலையில் அந்த மாதிரி வராங்க, வெளியூர் போனால் கொஞ்சம் வந்துடுறாங்க. வந்துட்டு ஏன்பா சாப்பிட்டியா இல்லையா, இன்னும் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானே எழுப்பி எனக்கு பொங்கல் கொடுத்தீங்க, சாப்பிட்டீங்க, இதை பாருங்கள் நீங்கள் கொடுத்த வாழை இருக்குன்றாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படியே அதிசயமாக போச்சான். ஏன்பா நான் இப்போ தான் ஊர்லேருந்தே வரேன், நீ போயிட்டு இப்படி சொல்கிறியா அப்படின்னு. நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் என்ன இப்படி உங்களுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்படின்றாரு இவர். இல்லை நான் வரவே இல்லை, நான் இப்போ தான்ப்பா வரேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் யோசனை பண்ணுறது, வந்தது அம்பாள் தான் அப்படின்ட்டு. இந்த இலையை பார்த்தோன்னே அந்த அம்பாளுக்கு அவங்க அன்னைக்கு நம்ம கொடுக்காத இப்படி வாழை வந்தது, வாழை வச்சு கொடுத்ததுன்றது ஒரு மரியாதையான இது, அப்போ தான் நினைக்கிறாங்க வடிவுடைய அம்மனே தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவரும் அதை நினச்சி திரும்ப மறுநாள் காத்தால் போய் வடிவுடைய அம்மனால் நல்லா பாசுரம் பாடுறார். அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி வரும்போது கொடிமரம் இருக்கும். கொடிமரம், கொடிமரம் கடந்து அப்படி போனோம்னா அந்த பக்கம் 1008 லிங்கம் சேர்ந்து சகசரலிங்கம்னு ஒன்று இருக்கும், அந்த லிங்கம் பார்க்கலாம். அது 2வது பிரகாரம், நான் வந்து 1வது பிரகாரம் இப்போ சொல்லிட்டேன், 2வது பிரகாரம் சுற்றுறோம். சுற்றும்போது 27 நட்சத்திரங்களுக்கு 27 சிவலிங்கங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு 27 சிவலிங்கம் இருக்குது. அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உள்ளே கூட போகலாம், அதுக்கு தனி வழி இருக்குது. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா சரி ஓகே போப்பான்னுவாங்க.
போகும்போனோம்னா வில்வம் வாயின் போயிடணும். வில்வம் வாயின் போயிட்டு 27 லிங்கத்துக்கும் வில்வத்தை முள் இல்லாமல் கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சிவனுக்கு வச்சுட்டு அந்த 27 லிங்கத்துக்கும் போயிட்டு ஒரு சுற்று சுற்றின்னு வந்துடலாம். இதில் நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் நின்று கூட தியானம் பண்ணலாம். யாரும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்காது. நீங்கள் இதெல்லாம் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். உங்கள் நட்சத்திரம் வரும்போது அந்த லிங்கத்துக்கிட்ட நெல்லுங்க. இப்போ சுவாதி நட்சத்திரம் வருது, சுவாதி நட்சத்திரத்தை கொஞ்சம் நேரம் நின்று உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கேட்டு அப்படி சுற்றி வாங்க. அது அந்த கோயிலோட திரும்ப ஒரு சுத்து, அது மாதிரி ஒரு மூணு சுற்று சுற்றுங்க அந்த கோயிலில். இது வரைக்கும் அந்த கோயிலோட சிறப்பு சொன்னேன், அந்த திருவற்றியூரோட சிறப்பை சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு ராஜா ஆட்சி பண்ணதர், மந்தாத ராஜா அப்படின்றவர். அவர் காலத்தில் வந்து பஞ்சம் வந்துச்சான். பஞ்சம்னா என்ன தெரியுமா? அஞ்சு, அஞ்சு சேர்ந்து தான் பஞ்சம். பஞ்சம்ன்றது இது, அதை பற்றி சொல்ல வரேன். பஞ்சம் எதால் வந்ததுன்னு சொல்ல வரேன். மண், மண் என்ன பண்ணுது? விவசாயம் பண்ண தகுதி இல்லாத நிலமாயிடுச்சு. மழையெல்லாம் என்ன பண்ணோம்? மண் வந்து விவசாயம் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது. அதாவது அந்த பஞ்சபூதத்தை பற்றி சொல்ல வரேன். மண், மண் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆயிடுச்சு. அடுத்தது நிலம், நீர். நீர் என்ன பண்ணுச்சு? மழையே பெய்யறது இல்லை. இத்தகைய தன்மையெல்லாம் இருக்கும்போது தான் பஞ்சம்னு சொல்கிறது. பஞ்சம்ன்றது அஞ்சு, அதில் என்னென்ன தன்மை இல்லை? மண் வந்து விவசாயம் சேர்க்கறதுக்கு லாய்க்கு இல்லாத போயிடுச்சு. வானத்திலேருந்து மழை வராத போயிடுச்சு. சூரியன்கிட்டருந்து வெப்பம் அதிகமாகி போச்சு. நிலம், நீர், நெருப்பு வந்துச்சு. காற்று வந்து அனல் காற்றாக வீசுதான். காணல் நீர் சொல்லுவாங்களே, தூரம் பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி தெரியும், அது வந்து அனல். அந்த அனலில் நடக்கவே முடியாது, அந்த மாதிரி காற்று வீசுதான். பூமி எப்படி இருக்குது? வானம் பார்த்த பூமியாக இருக்கான். இப்போ இதில் பஞ்சமும் வந்துடுச்சா? இந்த அஞ்சும் அது வேலையை செய்யாததெல்லாம் இப்படி இருக்கிறது தான் பஞ்சம் அப்படி சொல்லும். அதாவது அஞ்சும் அது அது வேலையை செய்யலைன்னா, ஆக்சுவலாக அது அது வேலையை செய்யலைன்னா என்னாகும்? நமக்கு பஞ்சம் வந்துடும். பஞ்சபூதங்கள் அது அது வேலையை செய்யலைன்னா பஞ்சம் வந்துடும். ஆனால் அந்த பஞ்சபூதங்களை இணைஞ்சு செயல்பட்டால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். பஞ்சபூதங்கள்னால் வானம், மழை பொழியணும், பூமியில் பயிர் வளரணும், வெயில் ரொம்ப தாக்காமல் இருக்கணும், அது மாதிரிலாம் இருக்கணும். அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு ஒத்துழைக்கும் போது தான் பஞ்சன்ற வார்த்தையே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு? மந்தாத ராஜா ஆட்சி பண்ணும்போது பஞ்சம் ஆயிடுச்சு. பஞ்சம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வருமானம், இப்போது நம்ம கொடுக்குற நெல் அதெல்லாம் தான் அவங்களுக்கு ராஜாங்களுக்கு நம்ம வரி மாதிரி செலுத்துகிற மாதிரி இருந்தது. விவசாயம் இல்லாத போது எப்படி விவசாயி கொடுப்பான்? அவனால் கொடுக்க முடியல. அப்போது அரசாங்கத்திலே ஃபண்ட்ஸ் இல்லாத போயிடுச்சு. அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னும் போது என்ன பண்ணார்? இந்த கோயில்களுக்கு நம்ம மானியம் கொடுக்குறோம் இல்லை, எல்லாத்தையும் பாதியாக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த ராஜா? ஒரு ஆர்டர் போடுறார். அதை என்ன பண்ணுறாரு? ஒரு ஓலையில் எழுதுறார், இந்தந்த கோயிலுக்கு அப்படி ஒவ்வொரு கோயிலாக எழுதி. இதுக்கு இப்போ ஒரு பேச்சு 500 கொடுத்து வர்றாரு, அப்போ 250 ஆகிடுது அப்படின்னு எழுதுறாரு. அந்தந்த கோயில் பேர் எழுதி ஒவ்வொரு கோயிலாக பேர் எழுதி வரிசையாக ஒரு 20-25 கோயில் அந்த ராஜாவோட ஆளுகைக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு எழுதி எடுத்துன்னு வர்றாரு. எழுதி என்ன பண்ணுறாரு? எல்லா கோயிலுக்கும் சர்க்குலர் அனுப்புகிறார். அனுப்பும்போது அந்த சர்க்குலரில் இந்த கோயிலில் வந்து திருவற்றியூர் கோயிலில் வந்து அந்த பதியத்தை படிக்கிறார். அதான் சர்க்குலரை அந்த வாசிக்கிறார். இந்த ராஜா அனுப்பிச்சிருக்காரு இது மாதிரி சர்க்குலரு, உங்களுக்கு படியெல்லாம் இந்த மாதிரி குறைச்சிருக்காரு, எல்லா கோயிலுக்கும் சொல்லணும்னோ, உங்கள் கோயிலுக்கு என்ன சொல்லியிருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது என்ன, அந்த எழுதத்தில் என்ன இருக்குது? திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதியிருக்கு. இது யார் எழுதினார்னு பார்த்தா தியாகேசர் பெருமர் தான். ஏட்டில் வரியை பொழந்து திருவொற்றியூர் நீங்களாகன்னு எழுதியிருக்கார். அதனால் அந்த சிவனுக்கு என்ன பேர்னா எழுத்தறியும் பெருமான் அப்படி சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கோயிலுக்கு வர நிதி கட்டாவாத இருக்கிறதுக்கு அதுலேயே அதை பார்த்தார் ராஜா. ஓகே, அப்போ அந்த கோயிலுக்கு மட்டும் கட் பண்ணாதன்ட்டார். இதை யார் செஞ்சது? இறைவன் செஞ்சார். ஏன்னா நிதி கட்டாச்சுன்னா இப்போ கோயில் அது பெரிய கோயில், அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணால் வழக்கேற்றணும், க்ளீன் பண்ணணும், அர்ச்சகர்களுக்கு காசு கொடுக்கணும். அது மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது பாதி ஆயிடுச்சுன்னா இப்போ அர்ச்சகர் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வாங்குவாங்களா? அது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த இறைவன் என்ன பண்ணார்? அந்த எழுத்தையே கட் பண்ணி திருவற்றியூர் நீங்களான்னு எழுதிட்டார். அதனால் எழுத்தறியும் பெருமான் பேர். இந்த கோயிலில் அகத்தியருக்கு கல்யாண காட்சியும் கொடுத்துருக்காரு. நம்ம இவன் தான், இவர் தான் சிவபெருமான், எழுத்தறியும் பெருமான் காட்சி. பட்டணத்து அடிகளும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கார். அவருக்கு என்ன சொல்லிட்டார் இறைவன்? அவருக்கு முன்னாடி பத்ரிகிரியாருக்கு மோட்சம் கொடுத்துட்டார். இவர் கேட்குறாரு, எனக்கு பின்னால் வந்தவர் தான் பத்ரிகிரி, அவருக்கு மோட்சம் கொடுத்துருக்கீங்களே, உனக்கு எந்த ஊரில் போயிட்டு நுனி கரும்பு
பேய் கரும்புன்னு சொல்லுவாங்க. பேய் கரும்பு எப்போ உனக்கு தித்திக்குதோ அந்த இடத்துல நீ மோட்சம் அப்படி சொல்கிறாரு இறைவன். இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து திருவாவடுதுறையிலேருந்து நடந்து வந்து நேர்க்கார் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துன்னு வர்றாரு. வரும்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு கரும்போட முனையை எடுத்து கடிச்சு பார்க்குறாரு. எல்லாமே நுனி கரும்பு கசக்கும், அடி கரும்பு இனிக்கும். கரும்பில் அடி கரும்பு இனிக்கும், வர 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 லேசாக கசப்பு வரும். அது மாதிரி இவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பேய் கரும்பு எப்போ இனிக்குதோ அந்த இடத்துல உனக்கு மோட்சம் அப்படி சொல்லி அப்படியே சொல்லின்னு சொல்லி வராரு. ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு கடைசியாக திருவொற்றியூரம் வந்துடுறாரு. திருவொற்றியூர் தியாகேஸ்வரரை பார்க்குறாரு, புற்றீஸ்வரரை பார்க்குறாரு, வடிவுடையம்மனை பார்க்குறாங்க. இப்படி இந்த கோயிலை நல்லா வளம் வந்து சுற்றிட்டு வெளியே வரும்போது அவர் அங்கே பக்கத்தில் இருக்க வயல்வெளியில் ஒரு கரும்பை எடுத்து கடிச்சு பார்க்குறாரு. அது இனிக்குது. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, இந்த கரும்பு இனிக்குதா, இந்த இடத்துல தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கடல் இருக்குது. கடல் கிட்ட போயிட்டு அங்கே பசங்க விளையாடுறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என் மேலே அப்போது அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் பசங்க என்ன பண்ணுறது, நம்ம விளையாடலாம் அப்படி சொல்கிறார். என்ன விளையாடலாம், நான் இந்த இடத்துல புதைச்சிடுங்க, நான் இன்னொரு இடத்துல வந்துடுவேன். அப்படியா, சரி பசங்க என்ன பண்ண, பள்ளம் தோண்டி அவரை உட்கார வச்சுட்டு அவர் மேலே ஒரு சால் ஒன்று, அதாவது இந்த சால்னால் துணி துவைக்கிறவங்க வச்சுருப்பாங்க, அந்த சாலை அவர் மேலே கவுத்துடுறாங்க. கவுத்துட்டு பசங்க அங்கேயே நிற்கிறாங்க. ஒரு 20 அடி தூரத்தில் அவர் எழுந்து வெளியே வர்றாரு. பார்க்குறாங்க, ஆஹா இப்படி செய்கிறாரு அப்படின்னு அவராக கூட பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க. விளையாடி ஒரு சாயங்காலம் ஆகிடுது. மாலை நேரம் ஆனதால் என்ன பண்ணுறாரு, சரிப்பா நீங்கள் நீங்கள் போங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல என்னை புதைச்சிட்டு போயிடுங்க அப்படின்றாரு. சரி அந்த இடத்துல எப்படி ஒரு மறுநாள் வந்துட போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு புதைச்சிட்டு அவர் மேலே அந்த சால் ஒன்று கவுத்துடுறாங்க. கவுத்துட்டு போகிறாங்க. அதில் ஒரு இவங்களை கூட விளையாட ஒரு பையன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ நினைக்கிறார், இது நம்ம சாமி கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு அவன் சாப்பிட்டுட்டு சாமிக்கு கொஞ்சம் உணவு எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த சாலை எடுத்துட்டு அப்போது அவர் முகம் தெரியுது. அவர் முகத்தில் அவரை உணவு கொடுக்குறான் அந்த பையன். 3 கவளம் உணவு வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இவர் நினைச்சார், எனக்கு தான் முக்தி கிடைக்குதுன்னு நினச்சா உனக்கும் முக்தி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அடியாருக்கு நம்ம ஒரு தொண்டு செஞ்சோம்னா நம்ம முக்தி பேர் அடையலாம். அதுதான் உணர்த்துறது. அதாவது ஒரு அடியார் ஒரு சாதுக்களை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களோட பழ வினை கழிஞ்சிடும். வினை போகிறதுக்கு நம்ம ஒரு யாராவது ஒரு சாதுக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு அளிக்கலாம். ஆனால் அவங்க உடனே வந்துட மாட்டாங்க. நீ உணவு அளிக்கிறதா இருந்தால் கூட உடனே வரமாட்டாங்க. சேஷாத்திரி மகரிஜின்னு இருப்பார் திருவண்ணாமலை, அது அவராக விருப்பப்பட்டால் சாப்பிடுவார், எல்லோரும் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க வினையை வாங்கணும்னு அவர் நினச்சா மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி யார் யாரோ எத்தனையோ பேர் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவர் அந்த இடத்துக்கு வரவே மாட்டார். அவர் தேடின்னு போனாலும் வரமாட்டார், நீ எங்கள் பின்னால் வராதுன்றார். அந்த மாதிரி சேஷாத்திரி சுவாமிகள் அது மாதிரி, அதே மாதிரி தான் இவர் சேஷாத்திரி சுவாமி. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தது, இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அப்போ நினைக்கிறாரு, இப்படி உனக்கும் அந்த நிலைமை வந்துடுச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 கவளை வாங்கிக்கின்னு, நீ சாப்பிட்டியான்றார், நான் சாப்பிட்டேன் அப்படி எனக்கு முன்னாடியே படுத்துக்கொன்றார். அவர் படுத்துக்கிறார் முன்னாடி அந்த குழந்தை, அந்த சின்ன குழந்தை. அதாவது இவர் மேலே எவ்வளோ அன்பு பாருங்கள், இவருக்கு கொடுக்கணும், நம்மளை கூட விளையாடினாரு, அவர் எதுவுமே சாப்பிடல, எவ்வளோ விளையாடினா அவர் டயர்டாகிட்டு இருக்குல்ல, அந்த எண்ணம் வரணும். இந்த அன்பு தான் எல்லாருக்கும் வரணும். இப்போது அந்த அன்பால் தான் அவன் வந்து அதோட என்ன நிலைமை வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அந்த அன்பு தான் அவனுக்கு, அம்மா அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, இருந்தாலும் நம்மளை கூட விளையாடுற சாப்பாடு போடலையே, சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு உணவு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து அதில் 3 கவளை தான் சாப்பிட்ற, மிச்சம் நீ சாப்பிடுப்பான்றாரு. அதோட சரியாக 3 கவளை எடுத்துனாரு, உனக்கும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டார். அவர் இங்கே படுத்துக்கொண்டார். படுத்துட்டு மறுநாள் காலில் பார்த்தா பட்டணத்தார் அப்படியே சிவலிங்கம் ஆகிட்டார், இவர் நந்தி ஆகிட்டார் அந்த பையன். இன்னும் போனால் அந்த கோயிலில் பார்க்கலாம். அந்த ஒரு வேளை கொடுத்ததுக்கே நந்தி அவரை பாக்கியத்தை கொடுத்துட்டார். இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்யும்போது, அதாவது இறைவன் நினச்சி செய்வேணாம், மற்றவங்களுக்கு அடியாருங்களுக்கு செய்யும்போதே அதை இறைவன் ஏற்றுக்கிறார். நம்ம ஒவ்வொரு அடியாருக்கும் செய்யும்போதும் அந்த இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே எடுத்துட்டோம்னா நம்மளை மீறி, சரி இந்த அடியாருக்கு நம்ம செய்யலாம், இந்த அடியாருக்கு செய்யலாம், அவங்க இறை தொண்டில் இருக்கிறாங்க, இறை தொண்டில் இறைவன் நினைக்கிறவங்களுக்கு நம்ம உதவலாம், உதவ உதவ நமக்குள்ளே நமக்கு இறைவன் உதவுவார். திருஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு வந்தார். வந்து அவரும் பார்க்குறாரு, அவரை பற்றி விரிவாக பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அந்த அப்பர்னு பேர் அவருக்கு, அதாவது திருஞான சம்பந்தருக்கு அப்பரே அப்படி அப்பா அப்படின்னு தானே இவர் அழைக்கிறார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பரேன்னு அழைக்கிறார்.
அதனால் அப்பர்ன்ற பேர் அவருக்கு நினச்சிருக்கு. திருநாவுக்கரசர் தான் அவர் பேர், அப்பர்னு நினைக்கிறதில்ல. ஆனால் இந்த அப்பருக்கு தனி சன்னதி கோயில் எதிர்க்கவே இருக்குது. இப்போ திரு ஒரு கோயில் இருக்கும், கோயிலில் ஒரு தெரு இருக்கும், அதை கடந்து எதிர் தெரு வந்து அப்பர் கோயில் தெருன்னே பேர். அந்த கோயிலில் அப்பருக்கு சன்னதி இருக்குது, அதையும் பார்க்கலாம். பட்டணத்தார் சன்னதி அந்த பீச் ஓரமாக இருக்குது, அந்த பட்டணத்தார் சன்னதியும் பார்க்கலாம். பட்டணத்தார் சமாதி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க, கோயில் நல்லா பெருசாக்கியிருக்காங்க, நல்லா அழகாக சுற்றி. அந்த பட்டணத்தார் சமாதியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இறையர்கள் கிடைக்கும். அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து அமைதியாக உட்காருங்க, எதுவுமே நினைக்க வேணாம். சிவசிவா மட்டும் நினச்சி கம்முன்னு ரெண்டு கையை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இறையர்கள் கிடச்சிடும், அதை நீங்கள் எல்லாம் உணரலாம். அதனால தான் இன்னும் கூட நிறைய பேர் வராங்க. காலையில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் சாயங்காலம் போகிறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டு, நம்ம நம்ம வேலை இருக்கிறதால நம்ம போய் உட்காருவோம், ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் பட்டணத்தார் கோயில், அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள். திருஞான சம்பந்தன் இங்கே வந்துட்டு திருவொற்றியூரில் பார்த்தார். ஃபஸ்ட்டு திருவேற்காடு வந்தார், அடுத்து திருவழிதாயம் வந்தார், இப்போது திருவொற்றியூர் வந்திருக்கார், அடுத்ததாக திருமயிலாப்பூர் போக போகிறார். அதை பற்றி அடுத்ததில் சொல்லுவோம். ஆனால் இந்த கோயிலை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கார்த்திகை மாதத்தில் சுயம்புவாக இருக்க மூர்த்தியை போய் பாருங்கள். கார்த்திகை அந்த பௌர்ணமி ஏற்றின உடனே, பௌர்ணமி அன்னைக்கு அந்த கலசத்தை எடுத்துடுவாங்க. நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம்ல, திருவண்ணாமலை தீபம் கொண்டாடுற நேரத்தில் இங்கே அந்த கவசத்தை எடுத்துடுவாங்க. அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலை இருந்தால் கூட போகிறோம், மறுநாள் வந்து பாருங்கள். அதுக்கு மறுநாள் வந்து பாருங்கள், மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் பார்க்கலாம். சுயம்புவாக பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாறுதல் ஏற்படும், அதை நீங்கள் அனுபவிங்க. அந்த புணுகை எடுத்து நெத்தியில் வச்சிங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். இறையர்களால் எல்லாம் நல்லதே நடக்கும். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். திருச்சிற்றம்பலம்.